மாணவ செல்வர்களே, இந்த பாடத்தில் ஆடிகளின் வகைகள், கோலக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள், கோலக ஆடிகளின் பயன்கள், ஒளி எதிரொலிப்பு, எதிரொலிப்பின் வகைகள், கலைடாஸ்கோப் பெரிஸ்கோப் செயல்படும் விதம், ஒளி விலகல் மற்றும் நிறப்பிரிகை இவை அனைத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இருட்டு அறையில் உள்ள ஒரு நபரால் அனைத்து பொருட்களையும் கண்ணால் பார்க்க இயலுமா? கண்டிப்பாக இயலாது. அதே அறையில் விளக்கு ஒளி ஒன்று இருந்தால் எளிதாக பார்க்க இயலும். அங்கே ஒளியின் வேலைதான் என்ன? ஒளியானது ஒரு பொருளில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது நம்மால் அப்பொருளை காண இயலுகிறது. பொருட்களை பார்க்க உதவும் ஒளியானது நேர்கோட்டில் பரவும் தன்மையுடையது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அத்தகைய ஒளியானது ஒரு வகையான ஆற்றல் என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். ஒப்பனை செய்வதற்கு நாம் பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் ஒளி எதிரொலிப்பே முக்கிய பங்கு வகிக்கின்றது. அத்தகைய கண்ணாடிகள் எதிரொலிப்பதற்காக பின்புறத்தில் வெள்ளி அல்லது அலுமினிய பூச்சு பூசப்பட்டிருக்கின்றது. அனைத்து கண்ணாடிகளும் ஒரே மாதிரியான பிம்பங்களை தோற்றுவிப்பது இல்லை. சில கண்ணாடிகள் பொருளின் அளவே ஆன பிம்பங்களையும் சில கண்ணாடிகள் சிறிய அல்லது பெரிய பிம்பங்களையோ தோற்றுவிக்கின்றன. உருவாக்கும் பிம்பங்களின் அளவை பொறுத்து ஆடிகள் சமதள ஆடி என்றும் வளைவு ஆடிகள் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. வளைவு ஆடிகளில் கோலக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள் மற்றும் நீள்வட்ட ஆடிகள் என பல வகைகள் காணப்படுகின்றன. வளைவு ஆடிகள் அனைத்தும் கண்ணாடி கோலத்தில் இருந்தே உருவாக்கப்படுகின்றன. கண்ணாடி கோலத்தின் ஒரு பகுதி கோலக ஆடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. வெளியில் குவிந்து காணப்படும் பகுதி எதிரொலிக்கும் பரப்பாக பயன்படுத்தப்பட்டால் அத்தகைய ஆடிகளை குவியாடிகள் என்று அழைக்கின்றோம். குவியாடிகளின் பயன்களில் ஒன்று நாம் அங்கே பார்க்கின்றோம். உட்புறம் குளிர்ந்த பகுதி எதிரொலிக்கும் பரப்பாக பயன்படுத்தப்பட்டு வெளிப்புறத்தில் வெள்ளி அல்லது அலுமினிய பூச்சு பூசப்பட்டிருந்தால் அத்தகைய ஆடிகளை குழியாடிகள் என்று அழைக்கின்றோம். குழியாடிகளின் முக்கியமான பயன்களில் ஒன்றை அங்கே நாம் பார்க்கின்றோம். பரவளையத்தை போன்ற வடிவமுடைய ஆடிகளை பரவளைய ஆடிகள் என்று அழைக்கின்றோம். இது தன் மீது படும் ஒளிக்கற்றை முழுவதையும் ஒரே குவியத்தில் குவிக்கும் தன்மையுடையது.